கோபையைச் சேர்ந்தும் மை நிருவனம் நிறுவனம் மிரியில் பேசா ரெஸ்டும்களை துடங்க விள்ளது ஆர்வும் முள்ளவர்கள் அணுகப்போம் சர்வவிக்ன தேவம் சர்வவிக்ன வி சர்விப்பா தர வந்தேகம் கணநாயகம் மூஷிகவாணமோதவிளம் வீரோதிர வாம ரூபரபுனவிநாயகப்பதநம பதீபதையரமாதேவெல்முருகனு அரஹரோரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ ரத்ன மகேஷையர் ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் பொழுது எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் உண்மையாகவே அது சாத்தியக்கூறுகளாகி இருக்கிறது உண்மையாகவே நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் இறைவனுடைய அனுகிரகத்தில் வெற்றி ஆகணும் என்னமோ தெரில சார் எனக்குள்ளே குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது என்னால் அது வெற்றியாக முடியல சார் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போகிறேன் அந்த அஞ்சு சதவீதத்தில் நான் ஆகி திரும்பி வந்து சார் இதுலேருந்து எனக்கு மாறுதல் கிடைக்குமா எனக்கு எல்லா திறமையும் இருக்குது வாய்ப்புகள் இல்லையே ஏன் 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 இந்த ஏன்ற கொஸ்டின்ஸுக்கு உண்டான அற்புதமான விடை தான் சிவவரம் என்ற வகுப்பு இந்த சிவவரம் வகுப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தினமும் ஜூம் கிளாஸ் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் ஓ கிளாக் இந்த லெக்சரில் நிறைய கெஸ்ட்டு கலந்துக்கிறாங்க ஏராளமான ஒரு அனுபவபூர்வமான ஒரு மாற்றத்திற்கு நீங்கள் ரெடி ஆகணும் என்னுடைய லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இருக்கணும் சார் அது அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துருக்கும் இந்த வகுப்பு கிட்டத்தட்ட மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மனி ஃப்ரான்ஸ் கனடா கலிஃபோர்னியா போன்ற எல்லா இடங்கள்லேருந்து இங்கே கலந்து கொள்கிறாங்க இதில் நீங்களும் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப அழகாக துர்கா சப்தசதி பாராயணம் துர்கா சப்தசதி பாராயணம் ஒம்பது மணி நீங்கள் ஆன்லைனில் முருகாசஸ் யூடியூப்பில் அழகாக நீங்கள் பார்க்கலாம் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜையோடு நடக்கிறது நம்ம டீம் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாத ஆந்திரா வெளியூறுகளில் இருக்கக்கூடிய வேத பண்டிதர்கள் அக்ஷர பெருமக்கள் நானும் உங்கள் டீமில் சேர்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்ந்துருக்க புராதனமாக பண்ணக்கூடிய யாகங்கள் நம்மளுடைய பூஜை புனஸ்கரணங்கள்லாம் திருப்பி நம்ம எடுத்து அழகாக நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் அதில் ஏடப்பட்ட காலத்தில் நிறைய ஹோமங்கள் நம்ம எடுத்து சொல்லிகின்றே போகலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோயில் அர்ச்சகர் எனக்கு இந்த கோயில் அர்ச்சகர் தேவைன்னு கேட்டிருக்கிற வாழ்க்கை நிறைய இடங்களில் அதை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அஸ்ட்ராலஜி இந்த திருமண பொருத்தம் திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லும்போது அது நல்லா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு நிறைய பேர் யாட்டை பார்க்குறது இப்படி கேட்டுருந்தவாளெலாம் இன்றைக்கி பட வேண்டாம் முருகாசேஸ் அதில் பார்த்துட்டா போதும் அவங்க டீம் வந்து ரொம்ப அழகாக மகேஷ்வரோடைய டீம் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டு ஆன்லைனாக இந்த திருமண பொருத்தம் நியூமராலஜி வைதிக வாஸ்து வைதிக வாஸ்து ரொம்ப அழகாக பார்த்து கொண்டிருக்கோம் ஆக இதில் நீங்களும் பங்கேற்கணும் நானும் ஒரு சிறந்த அஸ்ட்ராலஜி ஸ்டெலின்னு இருக்கேன் பங்கேற்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா கூட நம்ம டீமில் ஜாயின் பண்ணலாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சரி இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது குட்டி ஸ்டோரி அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம் ஆன்மீக டிப்ஸ் பிரகாரம் பார்த்துட்டாள்னா சார் வீட்டில் வந்து துளசி வந்து வாடி போடுறது சார் எப்போவுமே டக்கு டக்குன்னு வாடி போடுறது என்ன அப்படி அப்படின்னு நிறையா பேர் கேட்பான் பொதுவாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் துளசிங்கிறது ரொம்ப மடிய ஆச்சாரத்தோடு வச்சோம்னா ரொம்ப விசேஷகரமானது அடிக்கடி துளசி வந்து வாடிடும் அது ஒரு வகையான சாபமும் இருக்குது துளசிக்கு அப்படின்னு சொல்லலாம் அதை கயா சாத்தத்தின் போது துளசி வாங்கின சாபம் சீதா பிராட்டிக்கிட்ட ஆக கொஞ்சம் மடிய ஆச்சாரத்தோடு வச்சு தினந்திரமும் பூஜை பண்ணும் பொழுது துளசி பார்த்துட்டேன்னா ஒன்று விருத்தியாகி ஒன்று அப்படியே இறங்கும் ஒன்று விருத்தியாக ஒன்று இறங்கும் அப்படி இருக்கக்கூடியதாக இருந்துட்டு ஆக அதுக்கு மாடம் கட்டி ரொம்ப அழகாக நீங்கள் பூஜை பண்ணலன்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒருவேளை என்னால் பண்ண முடியல வெளியில் இருக்கக்கூடிய துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணிக்கோங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்தில் நீங்கள் நாள் எப்படி இருக்குங்கிறதை பார்க்க போகிறோங்க இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் புரட்டாசி மாதம் நான்காம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி இன்றைய திதி பௌர்ணமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்னைக்கு பௌர்ணமி மகாஜண்டி பாராயணம் சந்தான கோபால கிருஷ்ண பூஜை பண்ணியிருக்கோம் எத்தனையோ பேர் சங்கல்பத்துக்கு புஷ்பத்துக்கு பிராமண தட்சிணு பிரசாதத்துக்கு பண்ணுற பல்வேறு விஷயங்கள் நீங்கள் கொடுத்து வந்து அது அத்தனையும் இறைவனுக்கு போய் சேரக்கூடியதாக இருந்துருக்கு ஏன் சார் இன்றைக்கி சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை பண்ணுறேன் இதில் என்ன சார் வித்தியாசம் விசேஷம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இன்றைக்கி உமா மகேஸ்வர விரத்தம் கூடியிருந்துருக்கு இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்துக்கலாம் போரட்டாதி நட்சத்திரம் போராட்டாத நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆஸ் அஸ்ட்ராலஜராக எனக்கு சில விஷயங்கள் நட்சத்திர ரீதியாக இதை செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமாக தெரியும் அது மட்டும் இல்லாத தோணக்கூடிய இன்ட்யூஷனும் சேர்ந்து கலந்தாப்பில் இதில் செய்யக்கூடிய பலன்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குருவுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாள் பூரட்டாதி நட்சத்திரம் விழுந்த வீடு அப்படின்னு பார்த்துட்டேன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தின் கடைசி பாதம் மீனராசியில் விழுந்துடுது இந்த மீனராசி அதற்கும் அதிபதி குரு பகவான் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆக இது எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தான கோபால கிருஷ்ண பூஜையோடு சேர்த்து சண்டி பாராயணமும் இதாட்டு ரொம்ப விமர்சையாக நடக்கிறது அதனால் நிறையா பேர் இதில் உத்தேசித்து கொடுத்துட்டுருக்கு இன்றைக்கி பௌர்ணமி இன்றைக்கி சத்தியநாராயண விரத்தம் இருந்தால் நிறையா பண்ணுங்க சத்தியநாராயணனுடைய கதையை படிங்க சுவாமியினுடைய நாமத்தை படிங்க இறைவனை மனதார வேண்டிக்கோங்க நாளையிலேருந்து மகாலய பக்ஷம் ஆரம்பம் இந்த பக்ஷ ஆரம்பத்தை பற்றி நாளைக்கு ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து எப்படி எப்படி மகாலய பக்ஷம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு இறைவனுடைய அணுக்கத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு கல்யாண நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்களை பார்க்க போறோம் மேஷ ராசி என்பர்களே எடுத்த குறிக்கோளில் ஜெயித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும் புதுசா ஏற்பட்ட நட்புகள் நட்புகள் மூலமாக மனசாந்தியும் மன நிம்மதியும் கொடுக்கும் அவங்க பேசக்கூடிய வார்த்தையும் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருந்துருக்கும் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே ஓடக்கூடிய நபருக்கு யாராவது ஒரு உத்வேகம் கொடுத்தா அது நிச்சயமாக இன்னும் பத்து மடங்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் கூடி வரக்கூடியதாக மேலே படிக்கணுங்கிற ஆசைகளும் எண்ணங்களும் தோடு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக ரொம்ப நாளாக குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குறவர்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான மருத்துவ ரீதியாகவும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனுகூகமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தில் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடுங்க விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பவர்களை உயர்ந்த சிந்தனைகள் எந்த காரியத்திலும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணின்னு இருக்கும் சிறு பிரயணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில நல்ல நண்பர்கள் உங்களுக்காக சில உதவிகள் செய்வாங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் தொழில் ரீதியாக முதலீடு எதிர்பார்த்த வாழ்க்கு முதலீடு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்ம ப்ரப்போசல் எப்போவுமே பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக ரொம்ப நியூனாக ரொம்ப அழகாக கார்பரேட்டாக நம்ம எடுத்து வச்சோம்னா நிச்சயம் அந்த இடத்துல சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் நிறையா விஷயங்களில் மற்றவாளையும் மற்றவாளை குறை சொல்கிறதையும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே மிதுனராசி நேர்களை உயர்ந்த சிந்தனை நிறைய காரியங்களில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில் ரீதியாக நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் தூரப்பிரதேசத்தில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அனுகூலியம் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நடக்கும் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதன் மூலமாக பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக புதிய நபர்களை சந்தித்து அதன் வகையில் உங்களுக்கு உண்டான பணவரவுகளை வரவுகளை கூட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறு சிறு விஷயங்களில் மன சங்கடப்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இவாட்டை நம்ம பேசினோன்னா எது எப்படி இவாட்டை போகிறது அது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அப்போ தான் தெரிய வருது நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம் இவங்க உண்மையாகவே இப்படி நம்மக்கிட்ட இல்லாத எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிடுறாங்கங்கிறத புரிய வரும்போது சங்கடங்கள் இருக்குது ரொம்ப தெரிந்தவர்கள் புரிந்தவர்களை கூட நம்ப முடியலன்னா எப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும் அதனால் யார்கிட்ட பேசி பழகும்பொழுது கவனம் என்பது தேவை கோவத்தை அறவே தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டான நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே இந்த நாமம் விசேஷகரமான நாமம் கடகராசி அன்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதுக்கு ஆயிரம் பேர் தடைகள் போது என்ன பண்ணுறது சரி பெரிய போட்டா போட்டு தான் இதையும் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஆயில் நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அப்பப்போ யதார்த்த கவலைகள் இருக்கும் இறைவனுடைய அணுகத்தில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் உள்ள ஓடின்னு இருக்கும் கட்டின்னு இருக்க வீட்டில் தடங்கள் ஆகிறது பில்டிங்கில் தடங்களாகிறது வேலை தொழில் இந்த மாதிரி பெரும் வாரியாக தடங்களாகிறதுனா இறைவன் வந்தாங்க எனக்கு துணை நிற்கணும் அப்படிங்கிற யதார்த்த நம்பிக்கையோட போவீங்க அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூலியமாகும் இன்றைய தினத்தில் கடன் வாங்கும்போது கையெழுத்து போடும்போது ஒரு விஷயத்தை பேசும்பொழுது கவனம் என்பது தேவை பிரயாணத்தை அவசியம்னா பண்ணும் அனாவசியம்னா வேண்டாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களை வரவுகள் கூட வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணக்காரியத்தில் கவனமாக இருக்கணும் சில நபர்கிட்ட எல்லாம் ஒரு விஷயத்தை யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி அவர் யாட்டியும் சொல்லாதுன்னு சொல்லி அவர் யாட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி இப்படி எல்லாத்துக்கிட்டையும் வேறு மாதிரி உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டில் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்க்கணும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக இருந்தால் போகல இல்லைன்னா வெட்டுரலாம் அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை இன்றைய தினத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அனுகூலியம் திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடியவர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி எம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் கண்ணீராசி அன்பர்களை சுகமான நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகுவீங்க அதே சமயத்தில் கூட்டுத்தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் வேலை வாய்ப்பில் இடம் விட்டு இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேர் கிண்டல் கேலி பண்ணின்றுப்பா காதிலே வாங்காதீங்க உங்களுடைய எண்ணத்தை மட்டும் செயல்படுத்துங்க நல்ல பலன்கள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக்கொள்வது அறவே தவிர்த்துக்க நல்லது உணவு சம்மந்தமான தொழில் இருந்துட்டுருக்குவா மளிகை கடை வச்சுருக்கவா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதே சமயத்தில் நிறையா தொழில்களை முயற்சி பண்ணி தோல்வியாக திருப்பி ஒரு முயற்சி பண்ணுறவாளுக்கு அனுகூலம் கூடி வரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களே யதார்த்த விஷயம் அதாவது மனைவி ஒருத்தருடைய ஒரு விஷயத்தில் சொல்லும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம் அப்போ மூணாவது முஷா கேட்குற என்ன இவ்வாறு மாற்றி மாற்றி சொல்கிறாளே இந்த சினிமாவில் வர மாதிரி இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்கங்கிற போது மாற்றி மாற்றி சொல்லும்போது என்ன இப்படி அப்படின்னு அப்போது பார்த்தியா இதுதான் ஃபஸ்ட்டே பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் காலை வேலைகள் வரும் அதுக்கு பிறகு யதார்த்தமாக சரியாயிடும் யார்ட்டையும் பேசும் பொழுது எதார்த்தமாக பேசப்படாது சொந்த பந்தங்களை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போய் நம்ம அறிமுகப்படுத்தி வைக்கிறோம் அவங்க அவங்கக்கிட்ட பேசின்னு இருக்கிறத பார்த்து நமக்கு அப்பப்போ பக்கு பக்குன்னு என்னடாது நம்ம கூட்டின் போய் அறிவிக்கிறோம் இப்படி பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்ருக்கும் எல்லாத்தையும் கடந்து வாங்க நிச்சயம் நல்லது நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மேலும் வசதி வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க விச்சயராசி அன்பர்களை பக்திமயமான நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க சில விஷயங்களில் பார்த்துட்டேன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்து பிள்ளை அப்படி சீரியஸாக எடுக்கவே வேண்டியதில்லை ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அந்த காரியங்கள் ஈஸியாக வெற்றி பெறும் சினிமா சம்மந்தமான தொழிலை டைரக்ஷனில் இருவா ப்ரொடக்ஷனில் இருந்துகிட்டு கேமராமேனாக கேமரா அதே சமயத்தில் பார்த்தா மியூசிஷியனாக இருந்துகிட்டு அனுகூலியம் கூடி வரக்கூடியதா ரொம்ப நாளாக இவா வந்து எனக்கு பணம் தரணும் நான் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற கேட்குற விஷயங்கள்ல நீங்கள் அப்ரோச் பண்ணி அதை எப்படின்னும் அதை வாங்கிடக்கூடிய யோகங்கள் உண்டு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை திருமண அற்புத வழிபாடு தனுர் ராசி அன்பர்களின் நிறைய எதிர்ப்புகள் வரும் எதிர்ப்புகள்லாம் தாண்டி 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 ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் நிறைய லாங்குவேஜ்கள் கற்றுப்பயல் யோகா தியானம் போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதே சமயத்தில் துணி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கா டீச்சிங் லைனில் இருந்துட்டு இருக்குவா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்பந்தமான வகுப்பு எடுத்துகிட்டு அதுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சார் முந்தி நல்ல வேலை இருந்தது இப்போ எல்லாமே எனக்கு நின்று போயிடுத்தே சார் ஏதேனும் வாய்ப்பு கிடைக்காதா முயற்சி பண்ணுங்கள் பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அயக்ரி வழி வழிபாடு தத்தாத்திரேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களே சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அதில் தைரியமாக பண்ணிவிட்டோம்னா உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் கூடி வரும் ஒரு பயத்தோடு சேர்ந்து பண்ணோம்னா என்னடாது அப்படி அப்படிங்கிற தோய்வு உங்களுக்கு இருந்துருக்கும் அதை தாண்டி வரணும் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம எப்படியும் நம்மளுடைய நினச்ச காரியத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ஜோதிடம் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் எடுத்து நீங்கள் பண்ணிப்பீங்க அதே சமயத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை விட உங்களுடைய குழந்தையோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சின்ன சின்ன விஷயங்கள் யாட்டியாவது பேசும்பொழுது பேசலாமா வேண்டாமான்னு ஒரு தடவை யோசிப்பீங்க வெளியூர் பிரயாணங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயும் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் மன மகிழ்ச்சியுடைய அற்புதமான நாள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட என் எட்டு நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டானதையும் பிள்ளையார் வழிபாடுங்க உண்டான வழிபாடு கும்பாராசி நேர்களை யதார்த்த தடைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தகர்த்து நிறையா ஜெயிப்பீங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான எக்ஸாம் எல்லாம் எதிர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இருக்கும் எதிர்காலத்தை வரக்கூடிய விஷயத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணால் எதார்த்த பயங்கள் கூடி வரும் அதெல்லாம் மறந்துடுங்க இப்போ நடக்கிறத பற்றி சிந்தனை பண்ணுங்கள் எதிர்கால இறைவனுடைய கையில் இருக்குது அப்படிங்கிறது யோசிங்க ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பீங்க ரொம்ப வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கோங்க சிறு சிறு பிரயாணங்களை பற்றி யோசிக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் போராட்ட நட்சத்திரத்துக்குவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறமஞ்சல் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி அன்பர்களே யதார்த்த கவலைகள் இருக்கும் ஒன்றுமே தெரியாத ஒரு கவலைகள் மனசில் போட்டு குழப்பின்ண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் சரியாயிடும் சின்ன சின்ன விஷயங்களில் நல்லா கூடி வரக்கூடியதாக இருக்குது யாரையாவது பார்ப்பேன் பேசுவேன் அவங்க ஒரு விஷயத்தை சொன்னோடனே நம்ம பார்த்தா கிண்டல் அடிக்கிறா கேலி பண்ணுறா நம்ம இப்படி மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் திருப்பியும் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சுவாமியோடைய நாமத்தை சொல்லிக்கோங்க பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இவ்வாள் நம்பி இந்த பொறுப்பு ஓட்டங்காட்டி தான் இப்படி இருக்குது நம்ம பார்த்து இதை செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும் பண விஷயங்களில் கவனம் பின்புறது தேவை சேமிப்பை பற்றி யோசிங்க ஃபினான்ஷியலாக ஐடியா பண்ணுங்கள் நிச்சயங்களுடைய எதிர்காலத்தில் அது கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று இனபலவர்ணின வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலாவலன்கள் பார்த்தோம் அடுத்து ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா இன்னைக்கு பாருங்க இந்த புவனத்தில் நடக்கக்கூடிய விஷயம் எங்கேயாவது காற்றில் இல்லை இருக்குது காற்று இருக்குது எல்லா இயற்கையான வேலைகளும் தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்குது இல்லையா அப்போ இயற்கை இன்றைக்கி பார்த்துட்டேன்னா தேனி அழகாக பூக்கள்லேருந்து தேன் எடுத்துன்னு வந்து தன்னுடைய இதில் செய்கிறது அப்போ தன்னுடைய வேலைகளை எல்லாமே எப்படி இயற்கை தானாக நிர்வகித்து கொள்கிறதோ அதே போன்று என்னுடைய வாழ்க்கையும் இயற்கையாகவே நன்றாக ஓட வேண்டும் அப்படிங்கிற வேண்டுதல் இருக்குது பார்த்தலா அப்போ இறைவன் கையில் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் நானாக ஓட்டுறது கிடையாது இறைவன் டைம் கொடுத்துட்டேன் அதனால் இது எப்படி திருப்திகரமாக இந்த பூலோகம் இயங்குகிறதோ அதே போன்று என் வாழ்க்கையும் இந்த புவனத்தில் நன்றாக இயங்க வேண்டும் என்ற அற்புதமான வேண்டுதலுக்கு மந்திரம் மந்திரம்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் நித்திய திருப்தே நிரூபவே புவனே ஓம் நித்ய திருப்தே நிரூபமே புவனே ஓம் நித்திய திருப்தே நிரூபமே புவனே இந்த மந்திரத்தை நீங்கள் திருப்பி 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 பாராயணம் பண்ணும் பொழுது இந்த உலகம் எப்படி நித்தியமாக திருப்தி அடைந்து இந்த புவனம் அம்பாளுடைய பாதத்தில் இருக்கிறதோ அதே போன்று என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து அகற்று சம்ஹாரம் பண்ணி நல்லதை எனக்குள்ளே புகத்துங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் எத்தனை தடவை இந்த மந்திரத்தை சொல்கிறது மனதார பாராயணம் பண்ணுங்க நிச்சயமான அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மந்திரத்தில் நிரூபமே புவனே அப்படின்னு வந்திருக்கும் ஆக நித்திய திருப்த நிரூபமே புவனே இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி பாராயணம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆக சார் இந்த மாதிரி விஷயம் எங்கேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க சார் ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரத்திலேருந்து நான் சொல்லப்படுகிறது இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயத்தை சொல்லக்கூடிய பிரத்யேக விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப 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 உகந்த விஷயந்தான் சொல்கிறான் பெங்களூர்லேருந்து இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி உண்மையாகவே சார் நான் வந்து இன்டர்வியூவில் வந்து எனக்கு கிடச்சிருது சார் நான் நினச்சே பார்க்கல என் லைஃபே மாறிடுது சார் தான் உங்களுடைய சிவவரம் கிளாஸுக்கு நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் இந்த அருமையான வாய்ப்புகளை விட வேண்டாம் லைஃப் சேஞ்சிங் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் இந்த வகுப்பில் நீங்களும் கலந்துக்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரஹரோகரா நன்றி Favorite pizza brand of Coimbatore My Pizza is inviting franchisee contact us to start a profitable business